நான் கூட முதல்ல நினைச்சப்பா, ஏண்டா வரிய ஏத்துனாதான் திட்டி தீப்பீங்க, அவங்க வரிய குறைச்சாலுமா திட்டி தீப்பீங்க, எவ்வளவு தூரம் 20% 12.5% குறைச்சிருக்காங்கப்பா கேபிட்டல் கெயின் டாக்ஸ். அதுக்கெல்லாம் வந்து ஏண்டா இப்படி மண்டவாரி போடுங்க, முத முறையா டாக்ஸை ஏண்டா குறைச்சிங்கன்னு சொல்லி திட்டுன ஒரு நாட்டை நான் இங்கே தான் பார்க்கிறேன், எனக்கு அவ்வளோ கடுப்பாக வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் உள்ளூர் போய் பார்த்தா இவங்க எவ்வளவு திருப்தி வேலை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது அப்போ தான் தெரிஞ்சிருக்கு. இந்த கேபிட்டல் கெயின் டாக்ஸுன்றது, அதாவது ஒரு பொருள் வாங்குறீங்க, அந்த பொருளை வந்து ஒரு அசட்டாக கன்சிடர் பண்ணிக்கிறீங்க, அந்த அசட்டை கொஞ்ச நாள் கழித்து இன்னொருத்தருக்கு விற்கிறப்போ அதுக்கான ஒரு டாக்ஸ் இந்த கேபிட்டல் கெயின் டாக்ஸ்ன்றது. அவங்க முன்னாடி எப்படி கால்குலேட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த இன்டர்செக்ஷன் டாக்ஸுன்றாங்க. நமக்கு சொத்து வாங்கினதும் இல்லை விற்றதும் இல்லை, ஏன்னா நமக்கு சொத்தும் இல்லை, அதனால நமக்கு அதை பற்றி பெருசாக வந்து கவலை இல்லைன்னு வச்சுருந்தேன். அந்த இன்டர்செக்ஷன் டாக்ஸ் அப்படின்றது, இப்போ ஒரு ஒரு சொத்தை வந்து ஒரு 1,00,000 ரூபாய்க்கு வாங்குறீங்க, ஒரு பேச்சு ஒரு 20 வருஷத்துக்கு மேலே வாங்குறீங்க, அந்த சொத்தை இப்போ 2024 ஒரு 10,00,000 ரூபாய்க்கு விற்கிறீங்க, ஒரு பேச்சு 10,00,000 ரூபாய்க்கு விற்கிறீங்க. ஸோ ஆப்வியஸ்லி உங்களோட ப்ராஃபிட்டு 9,00,000 ரூபாய். பட் ஆனால் என்ன கணக்குனா அந்த 9,00,000 ரூபாய்க்கு நீங்கள் அந்த கேபிட்டல் கெயின் டேக்ஸு கட்ட மாட்டீங்க, அதில் அந்த இன்டர்செக்ஷன் போடுவாங்க. இப்போ லாஸ்ட்டு இந்த 24 வருஷத்துக்கு அவங்க எவ்வளோ இன்டர்செக்ஷன் போட்டிருக்காங்கன்னா அரௌண்ட் ஒரு 400% வச்சுங்களேன், கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய், அதாவது 1+4 5 கோடி ரூபாய், 5 கோடி ரூபாயை தவிர்த்து பேலன்ஸ் 5 கோடி ரூபாய்க்கு நீங்கள் கட்டுவீங்க. ஒரு பேச்சுக்கு சொல்கிற கணக்கு நான் எக்ஸாக்டாக கிடையாது, நான் ஆடிட்டும் கிடையாது, ஆடிட்டே தப்பு தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த 5 கோடி ரூபாய்க்கு என்ன வரியோ, அந்த 20% வரியோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,00,000 ரூபாய் வச்சு, இல்லை 1 கோடி ரூபாய் வச்சு, அது 20% வரி, அந்த 20% வரியை நீங்கள் கட்டுவீங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, அந்த 9 கோடி ரூபாய் இருக்குல்ல, அந்த 9 கோடி ரூபாய்க்கும் மூடிட்டு கட்டுறான் என் மகிழ இந்த கணக்கில் இங்கே வேலை ஆகாது, நீ செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணக்குக்கு செய்ய சொல்கிறாங்க. இப்போ அந்த கணக்குக்கு தான் எல்லாரும் வர்றாங்க. வா, இப்போ 1,00,000 ரூபாய்க்கு வாங்குறதை நீங்கள் 5,00,000 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு பேச்சு 5,00,000 ரூபாய்க்கு நீங்கள் விற்கிறீங்கன்னா இந்த டிஃப்ரென்ஸ் 4,00,000 ரூபாய் ஒரு 300-400% போதும் அப்படின்னு ஆக்சுவலி நீங்கள் வரியே கட்ட வேண்டிய தேவை இல்லை, ஒரு 400%. ஆனால் இப்போ எப்படின்னா அந்த 4,00,000 ரூபாய்க்கு 12% வட்டி நீங்கள் கட்டியே அனுப்பிட்டு ஒரு 50, அதாவது 5,00,000 4,00,000 ரூபாய் லாபத்துக்கு நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60,000 ரூபாய் வட்டி அந்த டேக்ஸுன்றது கட்டியா. இவங்க எப்படி கொண்டு வர்றாங்க, அதை உண்மையில அது எது நல்லது எது கெட்டது, அதாவது நீங்கள் கொண்டு வர்றதுலாம் சரி, இதை இருக்கு இதை செய்கிறோம் இதை பண்ணுறோம், எங்ககிட்ட கண்ணாமூச்சி ஆட்ட ஆடி என்ன பண்ண போகிறீங்க, வெளியில் பார்க்கறதுக்கு குறைச்ச மாதிரி இருக்கு, உள்ளுக்குள்ள பார்த்து அப்படியே அடித்து ஏற்றுன மாதிரி இருக்கு, நீங்கள் தொட முடியாத மாதிரில உட்காந்துருக்கேன், உங்களை அந்த இடத்துல புரிய வைக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் ரொம்ப தவியாக தவிக்கிறோம் சார். நாங்கள் எது நல்லது எது, இப்போ ஏன்னா ஒரு வீடு வாங்குறது அப்படின்றது ஒரு கலவு, வீட்டை விற்கிறது எவ்வளோ பெரிய வழின்றது விற்கிறவனுக்கு தான் தெரியும். அவன் ஏதாச்சும் ஏன்னா எவனுமே இருக்கிற வீட்டை அவ்வளோ சீக்கிரம் விற்கலாம் மாட்டேன், வாங்கினது அதை கடைசி வரைக்கும் வச்சிருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு அதை கடத்தை தான் பார்ப்பான். ஆனால் அவன் விற்கிறான் அப்படின்னா அப்படி விற்கிறதுல எனக்கு ஒரு பங்கு கொடு அப்படின்ற மாதிரி தான் வந்து விற்கிறான். அவனே அவன் கஷ்டத்துக்கு விற்கிறான், நீ கஷ்டத்துக்கு விற்கிறியோ இல்லை உன சந்தோஷத்துக்கு விற்கிறியோ அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை, எனக்கு ஏன் பங்கு வந்தான். இப்போ சொல்லுங்க இந்த டாக்ஸு சரியா தப்பா, இதே மாதிரி இன்னும் உள்ளுக்குள்ள எவ்வளவு ஹிட்டன் டீட்டெயில்ஸ் வச்சுருக்காங்கன்னு தெரியும், டீகோடு பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆராய்ச்சி இந்த படம் ட்ரெய்லர் போக்குவரத்துன்ற மாதிரி இருக்கெல்லாம் டீகோடு பண்ணுறவங்க எல்லாம் உள்ளுக்குள்ள இதெல்லாம் மறைச்சி வச்சுருக்காங்க அந்த லெவலில் இருக்குது. இதையெல்லாம் கொஞ்சம் எடுத்து சொன்னீங்கன்னா, ஆனால் எடுத்து சொன்னால் அவங்க என்னென்ன செஞ்சாங்கன்னு நமக்கு தெரிஞ்சு போயிருந்தேன். சரி, யாராவது தெரிஞ்சவங்க தயவுசெய்து ஒன்று ஒன்றா சொல்லுங்க, 5 வருஷம் டைம் இருக்குது நாங்கள் கேட்டுக்கிறேன்.